Hi friends, welcome to Bona Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நல்ல டேஸ்டியான மேங்கோ கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீடியோ ஸ்டார்ட்டாக முடிஞ்சிடும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என்னோடய சேனலில் 150 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்குங்க. திராட்சை நல்லா உப்பி வரணும். முந்திரி பருப்பு லேசாக வறுத்ததும் அப்புறம் திராட்சையை போட்டுக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அதே நெய்யில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. ரவையை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா வறுத்ததும் இப்போ ரவை அளந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த ரவை வந்து நல்லா வேகணும், தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். இப்போ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதுங்க. ஏன்னா மாம்பழமும் நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போதும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேங்க, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் நல்லா மிக்சியில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ மாம்பழத்தையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்குங்க. மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் சேர்த்தா போதுங்க. இப்போ மாம்பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கேசரி வந்து இந்த பதம் வந்தால் போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்குங்க, சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான மாம்பழம் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.